பொள்ளாச்சி இஷ்யூவில் முக்கிய குற்றவாளிகள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார் நாகராஜன், திருநாவுக்கரசு, சபரிராஜன் அப்படின்றவங்க தான் வந்து மூணு முக்கிய குற்றவாளிகளாக இருந்தாங்க. ஸோ இவங்களால் வந்து பார்த்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற நியூஸ் வந்துச்சு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் ஆனாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணோட அண்ணாவை வந்து மிரட்டி அடித்து அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் ஆகி ஜெயிலில் வச்சாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் அவங்க ஜாமீன் வாங்கிட்டு வெளில வந்துட்டாங்க. வெளில வந்ததுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து அவங்க நிறைய ஆடியோ கிளிப்ஸ் வந்து வெளிவந்திருக்கு. ஸோ என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு கால் பண்ணி நீ நான் சொல்றதை கேட்கல அப்படின்னா நான் உங்க ஃபேமிலியை அழிச்சிருவேன், உங்க ஹஸ்பண்டை சாவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி ஆடியோ கிளிப்ஸ் வெளில வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பொள்ளாச்சி ஜோதி நகரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கேங்குக்கு நடுவில் சண்டை வந்திருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா 14 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் நாகராஜனையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாகராஜன், திருநாவுக்கரசு, சபரிராஜன் இவங்க மூணு பேரை வந்து என்ன பனிஷ்மெண்ட் தரலாம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.